ओम कम गणपतये नमः। ओम श्री महापरिवासनम सरणम। ओम श्री संग्रहानंद सद्गुरु सरणम सरणम। गुरुवडी सरणम तिरुवडी सरणम। ओम श्री नवकरग देवदापियो नमो नमः। यूट्यूब நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஜோதிட வாசஸ்பதி வழங்கும் சூரியனால் வரும் பத்தாம் பாவ உத்தியோகங்கள் சம்பந்தப்பட்ட பதிவு. வணக்கம். சூரிய பகவான் லக்னாதிபதியாகி பத்தாம் இடத்தில் இருந்தால் கவர்னர், கவர்மெண்ட் ஏஜென்ட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், முனிசிபால் மேயர், யூடிசிபி சேரன், கிராம பரிபாலன் பரிபாலனம், வனப்பரிபாலனம், ஜனன மனவு மரண பதிவு காரியாலயங்களின் தலைமை உத்தியோகம், உயர்தர நீதிமன்றங்களில் நியாயாதிபதி முயற்சி, அரசாங்க சபைகளில் தலைமை வகிக்கும் முயற்சி, இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். சூரிய பகவான் ரெண்டாம் இடத்த அதிபதியாகி பத்தாம் இடத்தில் இருந்தால் அரசாங்க பொக்கிஷங்களை பாதுகாக்கும் முயற்சி, ஃபைனான்சியல் செக்ரட்டரி, அரசியல் மன்றங்களிலும் உயர்தர நீதிமன்றங்களிலும் பிரதம பேச்சாளராகவும் நியாயாதிபதியாகவும் இருக்கும் முயற்சி, லீடர் ஆஃப் த ஸ்டேட் கவுன்சில் ஜஸ்டிஸ், அரசாங்க ஆசிரியர் கல்லூரிகளில் தலைமை உத்தியோகம், பிரின்சிபால் ஆர் சப்ரிண்டெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ட்ரைனிங் காலேஜ், அரசாங்க பொருட்காட்சி நிலையங்களில் தலைமை உத்தியோகம், டைரக்ட் ஆஃப் மியூசியம் இவைகளை பொருத்தமாகும். சூரியன் மூணாம் இடத்திற்கு அதிபதியாகி பத்தாம் இடத்தில் இருந்தால் ரகசிய போலீஸ் சூப்பர்டெண்ட், சிஐடி இராணுவ பகுதி, மிலிட்டரி ஆஃபீஸர், மது பரிபாலன பகுதி சூப்பர்டெண்ட் ஆஃப் எக்ஸைஸ், வனப்பரிபாலன பகுதி ஃபாரஸ்ட் ரேஞ்சர் உத்தியோகம் இவைகளே அமையும் என்பது ஜோதிடத்தினுடைய ஒரு விதி. சூரிய பகவான் நாலாம் இடத்திற்கு அதிபதியாகி பத்தாம் இடத்தில் இருந்தால் அரசாங்கத்தில் பூமி பகுதி லேண்ட் கமிஷனர், ரெஜிஸ்டர் ஆஃப் லேண்ட்ஸ், கட்டிட பகுதி இன்ஜினியர், பிடபிள்யூடி, வாகன பகுதி கமிஷனர் ஆஃப் மோட்டார் டிரான்ஸ்போர்ட், இந்த அமைப்பிலே அந்த இந்த மாதிரி ஜாதகம் அமைந்திருக்கிறவங்களுக்கு தொழில் சூரியனால் கிடைக்கக்கூடிய தொழிலாகும். சுகாதார பகுதி டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அண்டு சேனிடரி சர்வீஸ், வியாபார பகுதி மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ், பிரின்சிபல் ஆஃப் கலெக்டர் ஆஃப் கஸ்டம்ஸ் இவைகளில் தலைமை உத்தியோகம் கிடைக்கும். சூரியன் அஞ்சாம் இடத்திற்கு அதிபதியாகி பத்தாம் இடத்தில் இருந்தால் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட், கணக்கு பரிசோதகர், ஆடிட்டர் ஜெனரல், கல்வி பரிசோதகர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ், ரசாயன பரிசோதகர், கவர்மெண்ட் ஆஃப் அனலைசிட் பொருட்களை விலைமதித்து தீர்வை பணம் அறவிடும் பகுதி, கஸ்டம்ஸ் அப்ரைசர், மந்திரி சபை உத்தியோகம், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இவைகளே அதிக பொருத்தமுடையவராகும். அதாவது அஞ்சாம் இடத்துக்குடையவராகி பத்தாம் இடத்தில் இருந்தால் சூரியன் ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகி பத்தாம் இடத்தில் இருந்தால் அரசாங்கத்தில் இராணுவ பகுதி மிலிட்ரி அண்ட் நேவல் ஆஃபீஸர், வைத்திய பகுதி மெடிக்கல் ஆஃபீஸர், போலீஸ் பகுதி சட்டப்பகுதி அட்டார்னி ஜெனரல், வியாஜியம் தொடுக்கும் பகுதி கிரவுண்ட் ப்ரொசெக்ஷனர், நியாயவாத பகுதி கிரவுண்ட் அட்வொகேட், கிரவுண்ட் பிராக்டர் வரிகள், அறவிடம் பகுதி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இவைகளை தலைமை உத்தியோகம் இவைகளே அதிக பொருத்தமாகும். சூரியன் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாக பத்தாம் இடத்தில் இருந்தால் அதாவது ரெஜிஸ்டர் மேரேஜ் இருக்கக்கூடிய இடத்துல வந்து பொறுப்பு விவாக நீக்க, அதாவது வந்து கல்யாணம் டைவர்ஸ் ஆகிறத வந்து இது பண்ண வைக்கக்கூடிய அந்த உத்தியோகம், அதே மாதிரி வந்து நகர பரிமாளனை உத்தியோகம் சேர்மன் யூடிசி இவைகளே அந்த அமைப்புக்கு கிடைக்கும். சூரியன் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாகி பத்தாம் இடத்தில் இருந்தால் அரசாங்கத்தில் இராணுவ பகுதி மிலிட்ரி ஆஃபீஸர், வைத்திய பகுதி மெடிக்கல் ஆஃபீஸர், மது பரிபாலன பகுதி எக்ஸைஸ் ஆஃபீஸர், மரண தண்டனையை நிறைவேற்றும் முயற்சி பப்ளிக் எக்ஸிகியூஷனர் இவைகளே அதிக பொருத்தமுடையவராகும். சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியாகி பத்தாம் இடத்தில் இருந்தால் உயர்தர நீதிபதி உத்தியோகம், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், தேவாலய பகுதிகளில் உத்தியோகம், அநேகம் புண்ணிய ஸ்தாபனங்களுக்கு அதிபதியாக இருக்கும் உத்தியோகம், மேனேஜர் ஆர் ட்ரஸ்டி ஆஃப் டெம்பிள் போர்ட்ஸ், இந்த மாதிரி அமைப்பில் அமையக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அந்த சூரியனுடைய ஒரு அமைப்பிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த ஜாதகத்தை அதாவது வந்து சூரியன் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக பத்தாம் இடத்திலே இருந்தால் விருச்சிக லக்னத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். அரசாங்க தாப கணக்குகளை பரிசோதிப்பது ஆடிட்டர் ஆஃப் ஜெனரல், ஒவ்வொரு ஸ்தாபனங்களுக்கும் உத்தியோகத்தை மாற்றி அனுப்பும் பகுதி சீஃப் செக்ரட்டரி, அரசாங்க காரியாலயங்களுக்கு பொருட்கள் செய்து கொடுக்கும் பகுதிகளில் முயற்சி, கவர்மெண்ட் ஸ்டோர் கீப்பர் பல தொழிலாளர்களுக்கு அதிபதியாக இருக்கும் முயற்சி, லேபர் கண்ட்ரோலர்
இந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூரியன் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக 10ஆம் இடத்தில் இருந்தால் அரசாங்க பொக்கிச பகுதி கவர்மெண்ட் ட்ரெஷர் ஐக்கிய நாணய சங்க பகுதி ரெஜிஸ்டர் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அதனால் பிரின்சிபால் கலெக்டர் ஆஃப் கஸ்டம்ஸ் வருமான வரி பகுதி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இவைகளில் தலைமை உத்தியோகம் இவைகளை அதிக பொருத்தம் உடையவராக இருக்கும். சூரியன் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாகி 10ஆம் இடத்தில் இருந்தால் அரசாங்கத்தில் வரவு செலவு செய்யும் பகுதி ஃபைனான்சியல் செக்ரட்டரி வரி வசூல் செய்யும் பகுதி அப்ரைசர் ஆஃப் கஸ்டம்ஸ் டேரிஃப் ஆஃப் அசசர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் போக்குவரத்து பகுதி ஜெனரல் மேனேஜர் ஆஃப் ரயில்வேஸ் போஸ்ட் மாஸ்டர் ஜெனரல் இவைகளில் தலைமை உத்தியோகம் இவைகளே நடக்கும். இந்த அமைப்பிலே சூரியனுடைய ஒரு அமைப்பிலே சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சந்திரனால் வரக்கூடிய உத்தியோகங்கள் அக்யூபேஷன் ரிலேட்டிங் ஆஃப் த மூன் பூர்ணச்சந்திரன் அதாவது வளர்பதி சந்திரன் 10ஆம் இடத்திலையும் 4ஆம் இடத்திலையும் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பயிர்த்தொழில் வியாபாரம் நாற்றுகள் கன்றுகள் வெற்றிலை புகையிலை கீரை வகை கிழங்கு வகை காய்வகை கத்தரி பாகல் அவரை தக்காளி வாழை பூஷணி கனிவகை மாம்பழம் திராட்சைப்பழம் மாதுளம்பழம் எலுமிச்சம்பழம் ரசவகை பால் மோர் தயிர் சோடா சர்பத் குளிர்ந்த பானங்கள் நெய்வகை பசுநெய் தேங்காய் நெய் புன்னை நெய் இருப்பை நெய் வேப்பம் நெய் ஆமணக்கு நெய் எல் நெய் கடலை நெய் புல் நெய் முதலிய தொழில் அமையும். அதாவது வளர்பிறை சந்திரன் நீசனாகி 10ஆம் இடத்தில் இருந்தால் 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை நீசக்கிரங்கள் கூடினாலும் பார்த்தாலும் சமுத்திர சம்பந்தமான பொருட்களில் உப்பு மீன் நண்டு சங்கு முத்து நத்தை அட்டை முதலியன வியாபாரம். சூரியன் செவ்வாய் நீசராகி இந்த சந்திரனை பார்த்தால் வற்றல்கள் வியாபாரம் காய வைத்து விற்கக்கூடிய ஒரு தொழில் அல்லது கரியாக்கி கருவாடு வியாபாரம் செய்கிறது இந்த அமைப்பு வரும். 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை சூரியன் செவ்வாய் புதன் சனி பார்த்தால் சூரியனை அல்லாது மற்றையோர் கூடினாலும் நீராவி மரக்கலங்கள் தற்கால மோட்டார் படகு மின்சார படகு பாய்த்தோணி செய்வித்தல் செய்வித்தல் கொள்ளல் கொடுத்தல் அவைகளை ஓற்றுதல் இவைகளில் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் செய்தல் ஆகியவை நடக்கும். சந்திர பகவான் நீசமாகி 10ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருந்தாலும் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் கப்பல் தோணி வேலை செய்தல் கல் சாராய வியாபாரம். இந்த சந்திரனை சனி செவ்வாய் கூடினால் பார்த்தாலும் விஸ்கி ஜின் முதலிய அந்நிய தேச ட்ரிங்க்ஸ் அபின் கஞ்சா இவைகளின் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சந்திரன் வளர்பறையாகி 10ஆம் இடத்திலேயும் 4ஆம் இடத்திலேயும் பலவானாக இருந்தால் மலைகளில் உள்ள மூலி வகைகளின் வியாபாரம் ரப்பர் தோட்டம் தேயிலை காப்பி செடி தோட்டம் ரப்பர் பால் தேயிலை கொழுந்து மலைநெல் முதலியன செய்தல் அதாவது ஃபைனான்ஸெல்லாம் பண்ணுறது இந்த மாதிரி வியாபாரம். சந்திரனும் குருவும் கூடி 4ஆம் இடத்தில் இருந்தால் அதாவது வந்து தில்ஸில் எஸ்டேட்டில் வந்து மாட மாளிகைகள் கட்டி இருக்கிறது வாங்கல் விற்றல் முதலியன வியாபாரம் நடக்கும். சந்திரன் புதன் 1, 4, 7, 10ஆம் இடத்தில் இருந்தால் இவ்விடங்களில் கூடியிருந்தாலும் அத்தர் அதாவது வந்து புஷ்பம் மாலை பூவகை சம்பந்தப்பட்ட தைலங்கள் தற்கால சென்ட் வகை சுகந்த தைல வகை இவைகளின் வியாபாரம். மேலும் குருச்சந்திரனை செவ்வாய் சேர்ந்தாலும் நோக்கினாலும் அதாவது வந்து திரவியங்கள் கஸ்தூரி புனுகு கோரோசனை அதாவது வந்து ஊதுபத்தி குங்குலியம் தசாங்கம் சீனி வெல்லம் கற்கண்டு தேன் கரும்பு தித்திப்பு பண்டங்களின் வியாபாரம் இவைகளே அதிகமாக பொருத்தமுடையது. ஸ்வீட் ஸ்டால் மேற்கூறிய குருச்சந்திரனை செவ்வாய் சேர்ந்தாலும் நோக்கினாலும் கஸ்தூரி புனுகு கோரோசனை அதாவது வந்து இந்த ஊதுபத்தி வெள்ளம் கல்கண்டு தேன் கரும்பு தித்திப்பு பண்டாங்களின் வியாபாரம் இவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு மேலும் அடுத்த சிறப்பு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். உங்களது நல்வாழ்த்துக்களுடன் ஜோதிட வாசஸ்பதி எஸ் தங்கவேலு. நன்றி, வணக்கம்.